இன்னைக்கு நம்ம ஊரும் சோறும் நிகழ்ச்சியில பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை. இந்த ராயப்பேட்டைன்ற பேர் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர்ட்ட கேட்டோம்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு காலத்துல ராயர்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் வாழ்ந்தாங்கப்பா, அதனால அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முழுமையா அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடையாது. இந்த மயிலாப்பூர் அப்புறம் இந்த சென்ட்ரல் இந்த மாதிரியான பிளேசஸ்ல, இங்க இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த ராயர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனா ஒருவேளை இந்த ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த பகுதிக்கு வந்தப்ப இந்த இடத்துல அவங்க ஆட்சிகள்லாம் நிறைவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து குடிபெயர்ந்து அவங்க போனாங்க. ஒருவேளை அந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் இந்த 17th செஞ்சுரிக்கு அப்புறமா, அந்த 18th செஞ்சுரியில் இந்த அமீர் மஹால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆற்காடு நவாப் அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முஸ்லீம்கள் அதாவது இஸ்லாமியர்களுடைய அமைப்புன்றது அதிகமாக ஆரம்பிச்சுட்டு நிறைய மக்கள் இந்த இடத்துல குடிபெயர்ந்து வந்தாங்க. இப்போ கூட நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த பிரியாணியில் அந்த தட்டுற அந்த சவுண்ட் நம்ம எல்லாருக்கும் கேட்கும். இந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்னு இந்த சுற்றி எல்லாம் நிறைய இடத்துல அதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் என்னடா இது, ராயப்பேட்டை தான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா, இன்னும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு பின்னாடி நிறைய வரலாற்றில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க போகலாம். ராயப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்திருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால. பட் இந்த இடத்துல கவுடியா மடம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குன்றது இப்போ ஷூட்டிங்காக வரும்போது எனக்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துலோட தெரு பேரே கூட அதே மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. இந்த இடம் ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுடியா மதம் அப்படிங்கிறதுனா ஒரு 64 இடங்களில் இந்த மாதிரியான கிளைகள் இருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்றனால, இங்கே இருக்கக்கூடிய கோபுரமே பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்காலினுடைய ஒரு ஸ்டைலில் தான் அமைச்சிருப்பாங்க. சரி, நம்ம தினமும் ட்ராவல் பண்ணுற ஒரு பிளேஸ், ஆனால் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் ஒரு பகுதி இருக்குது, அதோட ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க போகலாம். ஆயிரத்தி 1458 சைதன்யர் அப்படின்ற ஒருத்தர் தான் வெஸ்ட் பெங்காலில் இந்த கவுடியா மதம் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறையே உருவாக்குறார். அவர் இந்த யாத்திரைகள்லாம் போவாங்க இல்லையா, அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது இந்த பகுதிக்கு வராரு. அப்போ இந்த இடத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படின்ற ஒருத்தர் 1932 இந்த பகுதியில் இந்த மதத்தை உருவாக்குறார். அதுக்கு பிறகு தான் மக்களுடைய வரத்துன்ற அதிகமாகுது, அப்புறம் இந்த வழிபாட்டு முறையை அவங்க பின்பற்றுறாங்க. இந்த மதத்தினுடைய ஒரு தத்துவம், இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பிறவி சுழற்சி இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம பிறப்போம், நிறைய தப்புங்கள்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற ஒரு பிறவியில் பிறந்து அதுக்கான தண்டனைகள்லாம் அனுபவிப்போம் அப்படின்றது ஒரு தத்துவமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, இந்த மதத்தை நீங்கள் பின்பற்றீங்கன்னா கண்டிப்பாக விடுபட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே மக்கள் தேடி வராங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சைதன்யரை, இங்கே இருக்கும் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரமே மக்கள் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பிளேஸில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறதுன்றது பெரிய விஷயந்தான். ஸோ ராயப்பேட்டில் ஒரு சைலண்டான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் கண்டிப்பாக இந்த பிளேஸ் தான். கொலகாரம்பேட்டை பேருக்கேற்ற மாதிரியே இந்த பகுதியும் ரொம்ப திகிலான பிளேஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு கேம் விளையாண்டுங்களா, ஒருத்தர் காதில் ஒன்று சொல்லுவோம், அப்படியே சுற்றிட்டு வந்து அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா தப்பாக தான் போய் முடியும். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க, காலப்போகல அது மாதிரி கடைசியில் கொலகாரம்பேட்டைன்னு ஆகி போச்சு. எங்கேருந்தா வர அப்படிக்கிட்டா கொலகாரம்பேட்டைன்ட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் தான் அப்படி போயிட்டு நைட்டு இருக்கு. ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேரை எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கொலகாரம்பேட்டை 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெருன்னு சொல்லி பக்கத்தில் போய் தெரு இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அகத்தியர், சங்கவை அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வைக்கலாம்லாம் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அவ்வளோ 2013 இந்த தெருவுக்கு வந்து ஜெயலலிதா தெரு அப்படின்னு கூட வைக்கலாம்னு சொல்லி பிளான் இருந்தது. பட் ஆனால் அது வந்து இன்னும் அப்படியே நீடிச்சு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த தெரு பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சுன்னா, நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த தெரு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு காமெடியாக அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த தெருவை பற்றிலாம் வந்து விளக்கமாக சொல்லுவாங்களாம். ஸோ இந்த பகுதி வரும்போது ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாமே அப்படின்றதாக நானும் வந்திருக்கேன். வாங்க, இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு போகலாம். இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு வந்திருக்கோம். ஜிஹெச்ஆ அப்படின்னு போது சின்ன ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா இந்த இடத்துக்கே ஆரம்ப காலத்தில் பேர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஹாஸ்பிட்டல் தான். 1911 தான் முதல்ல ஜிஹெச்ஐ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மக்களுடைய நலனுக்காக. ஸோ அந்த காலகட்டத்தில் இது ஏன் கேஸ் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல கவர்மெண்ட் இந்த இடத்துல எடுத்து வந்து அதுக்கப்புறமா தான் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ஃபைல் பண்ணுற விஷயம்லாம் நடக்குது. ஸோ அதனாலேயே இதுக்கு வந்து கேஸ் ஹாஸ்பிட்டல்ன்ற பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இந்த பகுதியை சார்ந்து, என்னன்னா இப்போ நமக்கு எதனா ஒரு உயிர் பாதிப்பு வந்துருச்சு இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி டக்குன்னு வர வச்சு காப்பாற்றிடுவோம்ல. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு போக்குவரத்து ஃபெசிலிட்டிலாம் இன்ஃபீர் கிடையாது. ஸோ இந்த மாட்டு வண்டியில் போகிறது, இந்த கழுத வண்டியில்
வண்டியில போறது அந்த மாதிரியான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜட்கா வண்டி அப்படின்றது குதிரை வண்டி இருக்கு இல்லையா அதனுடைய பேர் தான் அது. சோ யாரா உயிர் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குதிரை வண்டியில போட்டு ரொம்ப வேகமா கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். சோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் போற ஒரு வண்டியா தான் அவங்க பார்த்துருப்பாங்க. சோ அதுல ஏறுவாங்களா அவங்க. சோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து குதிரை வண்டியில டிராவல் பண்றதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷயம் தெரியாதவங்க தான் இந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா குதிரை வண்டியில போவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு தான் போவாங்களாம். சோ இந்த பகுதிக்கு வந்தப்ப அப்படியே இதையும் பார்த்தேன். அப்படியே டிராவல் பண்ணிட்டு அடுத்த பார்க்கலாம் வாங்க. ரெடியாண்ண டேக் போலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். ராயப்பேட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி சரி அப்போலாம் நல்லா தரமாக சாப்பிடணும் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிடணும் ஒரு ஃபீல் வந்தது. அப்போலாம் பார்த்தேன் இந்த லாய்ட்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ரோடு இருக்குது அந்த இடத்துல மதுரை பாண்டியன் மெஸ்ஸு பார்க்குறதுக்கு அந்த ஏய் நாங்களாம் மதுரைக்காரன்டா அப்படி சொல்லும் போது ஒரு எனர்ஜி இருக்கும்ல அந்த மாதிரி இந்த போர்டை பார்த்தோன்னு ஒரு எனர்ஜி பாலங்கள்லாம் போட்டு வயிறு வச்சுருக்காங்க. மதுரையோட ஸ்பெஷல் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே எங்கள் கிடைக்கும் வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. உள்ளே போய் பார்ப்போம் என்னலாம் இருக்குன்ட்டு போய் விளாடுவோம் வாங்க. வாப்பா ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடய உண்மையான டேஸ்ட் என்னன்றது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எறா இருக்கு இல்லையா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஒருவேளை நிறைய பேர் காரம் பிடிக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அது ஒன்று தான் மற்றபடி வேறு லெவலில் இருக்குது அது குறிப்பாக அந்த கரண்டி ஆம்லேட் நேரத்தில் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த மட்டனு சிக்கனு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதை எல்லாத்தையும் நான் பார்க்க வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள்லாம் பயங்கர டென்ஷனாக இருவீங்களே அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க நான் முழுசாக சாப்பிட்டு வச்சிடறேன் கடா. ஏப்பா ஆரம்பத்தில் டயர்டாக இருக்குண்ணே சாப்பிட்டே டயர்டாகிட்டேன் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் வெரைட்டி தாவறது பறக்கிறது ஓரது விவேக் காமெடி வர மாதிரி நான் மதுரை மெஸ்ஸாக உள்ளே அந்த மதுரை டிஷ் மட்டும் இருக்கும் போது தான் மதுரையே உள்ளே வச்சுருக்காங்க அவ்வளோ ஆட்கள் உட்காந்துருக்காங்கப்பா ஊர்லேருந்துலாம் வந்து சாப்பிட்றது ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபுட்டாக நினைக்கிறேன். இந்த எனர்ஜியோட அதுதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்த இடம் போய் டிராவல் பண்ணுவோம் வாங்க. இந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு தேசிய கொடி பறக்கிற மாதிரி ஒரு கட்டளை தெரியுது இல்லையா அமீர் மால் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. இது ஒரு அரண்மனை அதாவது ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபேமிலி இப்போ வரைக்கும் இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1798 இந்தோ சாராசானிக் அப்படின்ற ஒரு கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி பிரிட்டிஷனுடைய கட்டிட வல்லுநர் ராபர்ட் சிஸ் ஹாம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கட்டிடத்தை கட்டினார் இந்த அரண்மனையை கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1876 தான் ஆற்காடு நவாப் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்து தங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் பிரிட்டிஷனுடைய ஒரு அரசு அலுவலகமாக தான் இது செயல்பட்டு இருந்தது. இன்னொரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிட்டியோட இந்த பகுதியில் 14 ஏக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடம் தான் இந்த பிளேஸ். உப்பானதுக்குள்ளே கேட்குறதுக்கு உண்மையாக தான். அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியானது நடக்குதுன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் இந்த இடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே தான் நம்மளை வரவே இருக்கும் இந்த அமிர்மால் உள்ளே போனோம் அப்படின்னா. அப்படியே நம்ம உள்ளே போனோம்னு வச்சிங்களேன் அதை பார்க்குற அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடுமே வந்து இந்த பைன் மரங்கள் அந்த லைட்டு விளக்குகள் இது எல்லாமே வச்சு நம்ம பாண்டிச்சேரிலாம் நைட் டைமில் போனோம்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த ரோட்டில் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு சில கிலோமீட்டர்ஸ் அப்படியே தாண்டி நான் உள்ளே போயிட்டே இருந்தேன் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் என்னால் பார்க்க முடியுது. அதனால் என்னன்னு கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க இது எல்லாமே வந்து ஆற்காடு நவாப்பினுடைய வம்சாவழியை சார்ந்தவங்க வசிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி நான் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன். போகும்போது ஒரு வரவேற்பு அறை ஒன்றே நான் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பழைய சேர்ஸ்லாம் இருக்கும்ல பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதை தாண்டி இந்த முத்து படத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த படிக்கட்டுகள்லாம் மேலே போகும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தது. அந்த படிக்கட்டை தாண்டி மேலே போனால் ரெண்டு அறைகள் இருந்தது. ஸோ அதை பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது என்னடா இது நம்ம இப்போ நம்ம வந்து இந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குமா இல்லை ராஜா காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குமான்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு உருவாகுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு நவாப் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான். இன்றைக்கி ஏதாவது இந்த கட்டிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டாலோ இல்லை விரிசல் வந்துட்டாலோ அதை சரி செய்கிற பணி யார் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் தான் பண்ணோம். என்னடா இது அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையாக தான். அது மட்டும் இல்லை இப்போ நிறைய சலுகைகள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி யாராவது ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டாங்க அப்படின்னா முதல் அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாப் ஃபேமிலிக்கு தான் வரும்.
இவ்வளவு முக்கியத்துவம் அப்படியே நம்ம கொடுக்கணும் அப்படி நீங்க கேக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல பகுதிகள் அவங்க கொடுத்திருந்தாங்க. இத கூட நம்ம பண்ணலாம்னா எப்படி? இந்த ஆஸ்கார்ட் நவாப் அவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டாக சொல்லலாம். அவங்க 17ஆம் நூற்றாண்டு இறுதி கட்டத்தில் வந்திருந்தாலுமே கூட அவங்க ஆட்சி அதிகப்படியாக விரிவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் தான். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பகுதிக்கும் ஆட்களை நியமிக்கிறார். அதை இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள்லாம் சொல்லி நியமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து நியமிக்கிறாங்க. அப்போ தான் நவாப்புகள் உருவாகிறாங்க. ஆற்காடு அவங்களுக்கு ஒரு தலைமையான ஒரு பகுதியாக மாறுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் அதிகமாகுது. ஸோ ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து நவாப்புகளை நியமிக்கிறாங்க அவங்க வந்து ஆட்சி பண்றதுக்காக. சோ அப்படிதான் இந்த பகுதிக்கு நவாப்புகள் வராங்க. ஆனா அவங்களுக்கு தங்குறதுக்கு அப்படின்றது ஒரு சரியான ஒரு பிளேஸே இல்லாம இருந்தது. அப்பதான் சேப்பாக்கத்துல 120 ஏக்கர்ல ஒரு இடம் இருந்திருக்கு, ஒரு பெரிய அரண்மனை இருந்திருக்கு. அங்கதான் வந்து அவங்க அரசு அலுவலகங்கள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 1867 பிரின்சஸ் ஆஃப் ஆர்காடு அப்படின்ற ஒரு மதிப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த அமீர் மஹால் அப்படின்றது அவங்களுக்கு உள்ள வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவழிகளாம் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்த அமீர் மஹால் உருவாச்சு. வா, உண்மையாகவே நான் ஆச்சரியமாக தான் இருக்கிறேன். ஏன்னா சில கடைகளுக்கெல்லாம் போகும் நம்ம, இங்கே எல்லா விதமான வெரைட்டி பிஸாவும் கிடைக்கும், எல்லா விதமான பர்கரும் கிடைக்குன்னுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டுக்குள்ளே அந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் மாற்றிட்டு எல்லா விதமான பர்கர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ரொட்டி சேர்ஸ் அப்படின்ன உடனே நான் கூட ஓகே ரொட்டியில் சும்மா 4-5 வெரைட்டி வச்சுருவாங்க பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் அவங்க எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சு அந்த ஷாக் உண்மையாகவே எனக்கு இருக்குது. அண்ட் இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது சிக்கன் லெசானியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிக்கனில் மேக் பண்ணுறது தான். இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சீஸ் தான் அதிகமாக எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கிரில்டு பர்கர். இப்போ நம்ம எப்படி சிக்கன் கிரில் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து பர்கர் வந்து அவங்க கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் டிக்கோ பிஸா. நிறைய பேர் சாப்பிட்ருப்போம், பிஸாலாம் எல்லாருமே பிடிக்கும். ஸோ இங்கே என்ன மாதிரியான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற பார்த்துலாம். அண்ட் தென் சாண்ட்விச், இதுக்கு பேர் ஏதோ சொல்லலாம் எங்களே, இருங்க விட்டு எது வச்சுருந்தேன், ஃபக்காசியா, ஃபக்காசியா கரெக்ட் அப்படிதான் நினைக்கிறேன், ஃபக்காசியா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சுருக்காங்களே இந்த ப்ரெட் இருக்குல்ல, அது வந்து ஆயுர்வேதிக் ப்ரெட்டு. அது நாங்கள் ஒரு விதமான இன்க்ரீடியன்ஸ் கலக்குறோம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ள வரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்களா, ஆயுர்வேதிக்கில் ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்கட்டு, அது இந்த ட்ரிங்க் தாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இது பேர் பார்த்தீங்கன்னா ஆயுர் ஃபேபி. ஓகே, கொஞ்சம் எல்லாமே டிஃபிகல்ட்டான பேராக இருக்குது, ஆயுர் ஃபேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே என்ன இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் சொல்ல மாட்டோம், பட் ஆனால் இது வந்து உடம்புல வந்து இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட்டை எதிர்த்து போராடுறதுக்கான எனர்ஜியை இந்த ட்ரிங்க் நம்ம கொடுக்கும். இது வந்து ஏன்ஷியன் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அதுலேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பா அப்படின்னு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையாகவே. அண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓப்பனாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், இந்த கடைக்கு நான் வந்ததுக்கான மெயினாக ரீசனே இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ஆயுர்வேதிக் ட்ரிங்க்கை குடிக்கும் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இந்த ஆயுர் ஃபேர்பி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் கேட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டாருப்பா. ஒரு திக்காக பாதாம் மில்க் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. சாக்லேட் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா, ஸோ அதோட மிக்சிங்கு, பாதாம் நல்லா திக்கா, அப்புறம் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கான்னு தெரியல. பாஸ் கரெக்டாக சொல்லிவிட்டு என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கீங்க, என்ன கேட்டால் லோன் சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ராயப்பேட்டை பகுதி வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்காவது நீங்கள் கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த ஃபீல் தெரியும். இதே எனர்ஜியோட நான் வெளியில் போயிட்டு மற்ற இடங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறேன். டடா பாய். எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சூரியனை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வாட்ச் கட்டுறது பெரிய கௌரவமாக இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம்.
அதுக்கப்புறம் இப்போ நம்ம டைமை கேட்டோம்னா இந்த ஃபோன் எடுத்து பார்த்து டைம் பா அப்படின்றோம். ஒருவேளை நமக்கு டைமே தெரியலன்னா நினச்சி போகிறேன் நிலமைய, ஐயோ அடுத்து எங்கே போகணும் என்ன டைம் எதுவுமே தெரியாமல் சுற்றிருப்போம்ல. ஸோ இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு டைம் பார்க்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அப்போ அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அந்த ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கெனான் பால்ஸ், அதாவது இந்த பீரங்கி குண்டு இருக்கு இல்லையா, அதை தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொன்னேன். ஸோ அந்த குண்டை வந்து வெடிக்க வைப்பாங்களா, அந்த சத்தத்தை கேட்டவொடனே தான் மக்களுக்கு மணி மணி எட்டாயிடுச்சுப்பா அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல, நம்ம சின்ன ஒரு டைம்ன்றோம் ஆனால் அதுக்குமே இவ்வளோ பேர் வரலாறு வச்சுருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராயப்பேட்டை மணிகுண்டு. ஒரு மெயினான பிளேஸு, யாருக்காவது எதனா ஒரு அட்ரஸ் சொல்லலாம் மச்சான் அந்த மணிகுண்டான வந்துடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கான ஒரு பிளேஸாக மாறி இருக்குது. ஸோ கானியன் சன்ஸ் அப்படின்றவங்க தான் 1930 இந்த மணிகுண்டை வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டவுட்டன் அப்படின்ற இந்த புரட்சியோக பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து மணிகுண்டு கட்டவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பகுதி அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சொல்லி வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துடைய ஒரு மெயினான பிளேஸாக இது மாறி இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வணிகம் செய்கிறதுக்காக தான் நம்ம நாட்டுக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் நேரத்தில் தங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வழிபாட்டுக்கு தேவைக்காக தான் நிறைய இந்த சர்ச்சஸை நிறுவ ஆரம்பித்தாங்க. அதில் இந்த ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு தூதர் இருக்காரு, அவருடைய நினைவாக கட்டப்பட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டினுடைய ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்காக கூடிய இந்த சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச். ஸோ 1853 தான் இந்த சர்ச் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1818 வெஸ்லி மேல்நிலை பள்ளியும் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ மக்களுடைய அந்த கல்வின்றதை எவ்வளோ முக்கியமாக அவங்க பார்த்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பழமையான கட்டிடம் அந்த இடத்துல இருக்குது, அதை வந்து இந்தோ சாராசாணி கட்டிட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த எக்மோர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த செங்கல்ல வந்து சிகப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து இன்னமும் அந்த இடத்துல வந்து அப்படியே பராமரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பழமையான கட்டிடங்கள்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை புனரமைப்பு பணிகள்லாம் வந்து நிறைய பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பால்கோவா சாப்பிடுவோம்ல, திக்காக பால்கோவா இருக்கும்ல, ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த அந்த திக்காக இருக்கக்கூடிய அந்த பால்கோவாட அந்த சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலு, அந்த சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு ஃபீல் உருவாகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இவங்க இது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை இருக்கு இல்லையா, டோட்டலாக இது வந்து வெறும் எக்கு அண்ட் சக்கரை, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க மேக் பண்ணுறாங்க. முட்டை மிட்டை இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுடைய பேர் சையத் உஸ்மானுங்க. இந்த முட்டை மிட்டை அப்படின்ற பேர் கேட்டதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு, இந்த டிஷ் என்ன ஆக்சுவலி? ஆக்சுவலாக இது வந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, செஞ்சிக்கு பக்கத்தில் அப்பம்பட்டு. அப்பம்பட்டு என்ற ஊரில் 50 முன்னே எங்கள் அப்பா சையத் அப்துல் கஃபார் அவர் ஆரம்பித்தது. இது வந்து முஸ்லீம்கள் வீடுகள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நார்மலாகவே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சுப நிகழ்ச்சியிலையும் இடம்பெறும். இதை வணிக ரீதியில் கொண்டு வந்தவர் எங்கள் அப்பா. அதை ஆரம்பித்து இந்த 2020 50 முடிஞ்சு பொன்விழா கொண்டாடிருக்கோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் என்ன மெயினாக உட்புறல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முட்டை, பால், சர்க்கரை, நெய், அதுதான். எந்த விதமான ஸ்வீட்லேயும் ஒரு வகையான மாவு பொருள் சேரும். எந்த விதமான மாவு இல்லாத ஒரே ஸ்பெஷாலிட்டி இதோட ஸ்வீட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. இது இதுக்கு உள்ளே வந்து முட்டை இருக்கிறனால, முட்டை சேர்த்துருக்கனால உருதுல வந்து அண்டை மிட்டைன்னு சொல்லுவாங்க. அதனோட டிரான்ஸ்லேஷன் தான் வந்து முட்டை மிட்டாய். என்ன சொன்னீங்க ஒரு இதில் பேர் சொல்லுங்கள்? அண்டேக்கி மிட்டாய். அண்டேக்கி மிட்டாய், அண்டான்னா முட்டை. அது ஃபுல் டிரான்ஸ்லேஷன் தான் அண்டேக்கி மிட்டாய், முட்டை மிட்டாய். அப்போ முட்டை மிட்டாய்ன்றது ஒரு கவர்ச்சியான ஒரு பேராக இருக்குது.
பார்க்கும்போதே உங்களுக்கே தோணுச்சில்ல முட்டுமிட்டா நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு உந்துதல். அந்த நல்லாயிருக்கு அப்படி அமைஞ்சு போச்சுன்றதுனால அதே தான் மெயின்டைன் பண்ணுறோம் ஒரு 50 இயர்ஸாகவே. இங்கே தயார் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அங்கே அப்பம்பட்டு தான். இங்கே சென்னையில் பிரான்ச் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆரிஜின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே தான் கிச்சன், அங்கே தான் அப்பம்பட்டெல்லாம் இருக்கும். நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா பிரான்ச்சஸுக்கும் வந்து ஒரே கிச்சன்ல தான் வந்து ஸ்வீட்டு போகும். அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னீங்க, அந்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது பிரெட் மாதிரியான ஒரு ஃபீலிங் தெரியுது. ஸோ இதை வந்து எவ்வளோ நாள் நாங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும், வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம்? நார்மலாகவே இதனோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் நல்லாயிருக்கும். 5 டேஸ் ஆமாம், 5 டேஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னாக்க 1 மந்த் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ வெளிநாட்டுக்கு எடுத்து போகிறவங்க அவங்க சொந்தக்காரர் கொடுப்பாங்க, வெளிநாடுகளுக்கு பயணமாயிருக்கு ஸ்வீட்டு, அவங்க சொந்தக்காரங்க கொடுக்கும்போது அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அவங்க சொன்ன ரிசல்ட் தான். நாங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன ரிசல்ட் தான் நமக்கு. இந்த ராயப்பேட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ பிளேசஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பயங்கர டயர்டாக இருக்குன்றதை விட பயங்கர ஹாப்பியாக எனக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பகுதிகளில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நிறைய இடங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் உங்கள் பாண்டி. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ஷோ ஊரும் சோறும்.